செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார். போனபாடி கிராமத்தில் மனுநீதி நாள் முகாம். சார் ஆட்சியர் பயணிகள் 256 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா போனபாடி கிராமத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் 256 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை விருத்தாசலம் சார் ஆட்சியர் பயணிகள் வழங்கினார். வேப்பூர் தாலுகா போனபாடி கிராமத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் வேப்பூர் தாசில்தார் மோகன் தலைமை தாங்கினார். சமூக நல வட்டாட்சியர் அந்தோலிசாமி வரவேற்றார். ஊராட்சி மன்ற தலைவர் சின்னசாமி, துணைத் தலைவர் அம்பிகா, குப்புசாமி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக விருத்தாசலம் சார் ஆட்சியர் பயணி கலந்து கொண்டு 38 பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா, 8 நபர்களுக்கு உட்பிரிவு பெயர் மாற்றமும், 23 நபர்களுக்கு சத்வி விசனும், 13 நபர்களுக்கு குடும்ப அட்டையும், 7 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகையும், 28 நபர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை உதவியும், வேளாண் துறை சார்பில் 3 பயனாளிகளுக்கும், தோட்டக்கலைத்துறை சார்பில் 3 பயனாளிகளுக்கும், சுகாதாரத்துறை சார்பில் 10 நபர்களுக்கும், வருவாய்த்துறை சார்பில் இணைய வழி மூலம் 78 பயனாளிகளுக்கு, பட்டா மாவட்ட ஆயுதிராவிட நலத்துறை சார்பில் ஒருவருக்கு பட்டா என மொத்தம் 1,63,940,000 ரூபாய் மதிப்பில் 256 பயனாளிகளுக்கு சார் ஆட்சியர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை உதவி பொறியாளர் டாக்டர் மாதவன், வேளாண் உதவி செயற் பொறியாளர் ராஜகோபால், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட உதவி அலுவலர் ரஞ்சிதா, மங்களூர் ஒன்றிய ஓவர்சர் தனசேகரன், தோட்டக்கலைத்துறை உதவி பொறியாளர் அருள்தாஸ், வேப்பூர் துணை வட்டாட்சியர் மஞ்சுளா, ராமர் மூர்த்தி, சிறுபாக்கம் வருவாய் ஆய்வாளர் பயணி, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சதாசிவம், ராஜவேலு, கிராம நிர்வாக அலுவலர் ராமச்சந்திரன், ஊராட்சி செயலர் கருணாமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் சிறுபாக்கம் குறுவட்ட ஆய்வாளர் பயணி நன்றி கூறினார். நன்றி.